இதுவரைக்கும் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒருத்தனை ஏமாற்றி பார்த்துருப்போம் இல்லை ஒரு குடும்பத்தை ஏமாற்றி பார்த்துருப்போம் இல்லை ஒரு ஊரை ஏமாற்றி பார்த்துருப்போம் ஒரு ஸ்டேட்டையே ஏமாற்றியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அப்படி ஸ்டேட்டை ஏமாத்தின ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னால் நம்ப முடியுமா அதானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே எனக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபோன்லேயோ டிவிலையோ பார்த்துட்டுருப்பீங்க அது எலக்ட்ரிசிட்டி தான் பவர் பண்ணுது எங்கெங்கே தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணப்படுதோ உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டு ஃபேனு இந்த ஃபோனை போடுறதுக்கான சார்ஜ் எல்லா இடத்தையும் வச்சு ஒரு ஸ்டேட்டையே வந்து ஒரு கம்பெனி ஏமாத்தியிருக்குன்னு சொல்லிட்டு ஓசிசிஆர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் வந்து வந்திருக்கிற நேரம் வேற வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு நேரம் எலெக்ஷனுக்கு நடுவில் இந்த ரிப்போர்ட் வந்துருக்குது பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எலெக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் வந்து ஸ்கேம் பண்ணப்படுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுமே வந்து அதானிங்கிற ஒரு குழுமத்தினால ஏமாற்றப்பட்டிருக்காங்க ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இதில் லௌட்டி இருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஓசிசி ஆர்பி வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன இவங்க ஏமாற்றிட்டாங்க எலக்ட்ரிசிட்டி நான் ஃபோன் சார்ஜ் பண்ணுறேன் இல்லை வீட்டில் லைட்டு பல்ப் யூஸ் பண்ணுறேன் நம்மளை விடுங்க அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருத்தங்களே வந்து ஒரு வீட்டில் ஒரு பல்பாவது வச்சுருப்பாங்க அவங்க வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அத்தனை பேரும் எப்படி ஸ்கேன் பண்ண முடியும் என்ன நடந்திருக்குங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீடெயில்டாக பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்கேம்னு சொல்கிறப்ப நம்ம நியூஸில் பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் ரேண்டமான விஷயம்னு யோசிப்போம் பட் இந்த ஸ்கேம் டேரெக்டாக உங்கள் வயத்தில் ஏன் வயத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பில் கட்டுறவன் வயத்திலையும் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன டீட்டெயில்ஸுங்கிறத ஓ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் பட் ஒரு முக்கியமான வீடியோ ஸோ உன்னிச்சு கவனிச்சு கேளுங்கள் ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை மைடியர் எம்ஜி ஸ்குவார் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சான விஷயம் உங்களுக்கே ஆப்வியஸாக தெரியும் பட் இருந்தாலும் என்ன இந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ண வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் இங்கே கொடுக்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த சப்போர்ட் தான் ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கிறப்ப என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட நம்மளால் நிறைய விஷயத்த பேச முடியுது நீங்கள் இன்னும் எம்ஜி ஸ்குவாடில் சேரலை ஏன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்டை நம்ம எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க பிகாஸ் நம்ம ஒன்றா சேர்ந்து தான் உலகத்தில் நிறைய விஷயங்களை டெய்லி பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி பேசுகிறதும் சரி இனிமேல் பேசுகிறதிலும் சரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் அமைக்கி எம்ஜி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணுங்க எனிவே நவு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்போட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓ சிசிஆர்பி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அதோட அப்ரிவேஷன் என்னன்னா ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் இது ஒரு என்ஜிஓ மாதிரி இவங்களோட முக்கியமான கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டெல்லாம் வச்சு உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கரப்ஷன்ஸ் எல்லாம் அன்னர்த்து பண்ணுறவங்க அமெரிக்காவே உலுக்கிய பனாமா பேப்பர்ஸ் எல்லாம் வந்து வெளியே அனர்த்து பண்ணது இவங்க தான் அசர் ஒரு கண்ட்ரிலேயே இவங்களை பேனே பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இவங்க அந்த நாட்டோட பிரெசிடென்ட்டே என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காருங்கிறத எடுத்து போடக்கூடிய ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அமைப்பு இந்த அமைப்பு வந்து ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடிய கோ அப்படிங்கிற அமைப்பு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கம்பெனி நம்ம எல்லாருமே இ பில்ல இவங்களுக்கு தான் கட்டிட்டு இருக்கோம் இந்த கோ வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல் பவர் பிளான்ட் நிறைய வச்சுருக்கோம் ஸோ கரியை எரித்து பேசிக்காக கோல் இருக்குல்ல அந்த கோலை எரித்து அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம ஸ்டீமாக மாற்றி அந்த ஸ்டீமை டர்பைனை சுற்ற விட்டு நம்ம சின்ன வயசில் படித்த மாதிரி டர்பைன் சுற்றுறதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இதுக்கு மூலாதனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி பேசிக்கான கோல் இந்த கோல் வந்து நம்ம நெய்வேலியில் நல்லாவே கிடைக்குது இன்னும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு இருக்கும் ஏன்னா ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் இயற்கையாகவே கோல் உருவாயிடுச்சு அதனால தான் நெய்வேலி லிட்நைட் கார்பரேஷன் ரொம்ப மிகப்பெரிய கார்பரேஷன் இதை வெள்ளக்காரன் கண்டுபிடிக்கிற முதல்ல த நெய்வேலியில் வந்து இந்த லிட்நைட் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல ரெண்டு கோடி நாலு கோடி வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே புதஞ்ச பொருட்கள் வந்து கோலாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நைன்டீன் வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிக்கிறான் நைன்டீன் வந்து என்எல்சி நெய்வேலி லிட்நைட் கார்ப்பரேஷன் ஒன்று வச்சு இங்கே இருக்கிற கரியை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் பண்ணலான்னு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆனால் இன்னும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு நம்மளுக்கு தேவையான கறி இருக்குது ஆனால் இந்த கறி வந்து லிட்நைட் நம்மளுக்கு இன்னும் ஹை குவாலிட்டி கறி தேவைப்படும் இன்னும் பயங்கரமாக எரிய வைக்கிறதுக்கு ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கோவில் வந்து வெளிநாடுகளில் இருந்தோ வெளியூர்களில் இருந்தோ வாங்குறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஸோ கெட் கோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து எக்ஸ்ட்ராவாக வேணுங்கிறதுக்காக வெளிநாடுகளில் இருந்து வாங்குவாங்க அப்படி வெளிநாடுகள்லேருந்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு கூடிய ஒரு முக்கியமான கான்ட்ராக்டராக டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஜான்வரியிலேருந்து அக்டோபர் காலகட்டங்களில் இருந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கம்பெனி அக்கார்டிங் டு தி ஹிண்டு அட்லீஸ்ட் 24 shipments that landed on Tamil Nadu coast between January and October 2014 were originally priced as low quality coal but ultimately sold by Adani group to the state's power unit at triple the cost. இது நான் உங்களுக்கு தமிழா கம்பெனி சொல்றேன். இந்த கரி நாம வெளிநாடுகளில இருந்து உள்ள இம்போர்ட் பண்றோம் நான் சொன்னேன்ல அதுல 24 ஷிப் ஓகேவா 24 shipments இது வந்து ஜான்வரியிலேருந்து அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் காலகட்டங்களில் இருபத்தி நாலு ஷிப்மெண்ட் வந்து கோ வந்து இந்த கறி நம்ம நம்மளோட கறி இது போக அந்த ஹை குவாலிட்டி கரியவுமே யூஸ் பண்ணி நம்ம எரிய வச்சோம்னா நல்லா ப்ரொடியூஸ் பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டி நிறைய பேருக்கு சேகுங்கிறதுக்காக நமக்கு டேன் கட்கோ வாங்கியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் பில்லாக நம்ம தலைக்கு வரப்போகுது அதனால நான் சொல்கிறேன் இந்த ஹை குவாலிட்டி கோல் வாங்குறவாலை இந்த கோலை வந்து அதானி கிட்டே தான் நம்ம வாங்கியிருக்கோம் அதானி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஷிப்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஜான்வரியிலேருந்து அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபோர்டின் அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் லோ குவாலிட்டி கோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோலை வந்து நம்மளுக்கு மூணு மடங்கை ஏற்றி விலையை ஏற்றி ஹை குவாலிட்டி கோல்னு சொல்லி விற்றுருக்காங்க இதனால் பாதிப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக நான் கிட்டே அடுத்து சொல்கிறேன் பட் இதனால பாதிப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று மாசுபடுறதுலேருந்து நம்ம கெட்டுற பில்லு வரைக்கும் உங்களை என்னன்னு பாதிக்கிற அத்தனை பேரும் கம்பெனி வச்சு நடத்துறேன் எம்எஸ்எம்இ வச்சிருக்கிறேன் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேர் தலையிலையுமே போய் விடுகிற மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதன் புரியல கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுன்னா இப்போ நான் அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஸோ அதானி கிட்ட வந்து கோல் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க அதானி எங்கேருந்து கோல் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு கம்பெனிலருந்து கோல் இந்த ஹை குவாலிட்டி கோல் வாங்கி அவங்க வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இறக்குமதி பண்ணணும் இதுதான் வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவா இப்போ அதானி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜான்வரியிலேருந்து அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபோர்டின் காலகட்டங்களில் இருபத்தி நாலு ஷிப்மெண்ட் வந்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க கறி அனுப்புகிறாங்க இந்த கறியை எரித்து நம்ம வந்து கோல் உருவாக்க ஐ மீன் எலக்ட்ரிசிட்டி உருவாக்க போகிறோம் எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற கறி இது போக அவங்க கொண்டு வரக்கூடிய கறி ஹை குவாலிட்டி கறி எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ராப்பரான மிக்ஸ்சராக உருவாக்கி அந்த மிக்ஸ்சரை நம்ம வந்து எரிக்கிறப்ப மேக்சிமம் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இதை வந்து எரித்து தண்ணியை சூடுபடுத்த போகிறோம் தண்ணி வந்து ஸ்டீமாக மாறப்போகுது ஸ்டீம் இருக்கக்கூடிய ரொம்ப ஹை ப்ரெஷர் ஸ்டீமை வந்து நம்ம டர்பைனை சுற்ற விட போகிறோம் டர்பைன் சுற்றுகிற வேகத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆக போகுது இந்த எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போக போகுது இது எல்லாத்துக்கும் மூலதனமான கோலில் வந்து நம்ம ஹை குவாலிட்டி கோலை மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஹை குவாலிட்டி கோலை நம்ம வெளிநாட்டில் பிட் பண்ணுறப்போ நம்ம அதானி கிட்ட அதை கொடுக்குறோம் அதானி சிங்கப்பூர்லேருந்து நம்ம வாங்குகிறோம் இப்போ அதானி சிங்கப்பூர் வந்து இந்தோனேஷியாலேருந்து நம்மளுக்கு ஷிப் கொடுத்துட்றான் ஆனால் அது என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கில் ஆனால் பேப்பர் ஒர்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டா நம்மளுக்கு வந்த மாதிரி இல்லை ஆனால் வந்திருக்குது அப்படிதான் ஆனால் டேரெக்டா வராமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்மெண்ட் வந்து இந்தோனேஷியால இருந்து வெர்ஜின் ஐலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகக்கூடிய இந்த ஜென்ரலாக அந்த ப்ளாக் மனி டேக்ஸ் ஹெவன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்கள்ல அதில் வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரி வந்து இந்த வெர்ஜின் ஐ மீன் வெர்ஜின் ஐலேண்ட்ஸ் ஓகேவா ஸோ அங்கே வந்து இது அனுப்பப்படுது ஸோ அங்கே இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமா பிரிட்டிஷ் வர்ஜன் ஐலண்ட்ஸ் அங்கேருந்து இருந்து சிங்கப்பூருக்கு வந்து இது போன மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தோனேஷியாலேருந்து இருந்து போகிறப்போ ஒரு டன் வந்து இருபத்தெட்டு டாலருக்கு வாங்குறதாகவும் பிரிட்டிஷ் வர்ஜன் ஐலாண்டுக்கு போகிறப்ப அது தேர்ட்டி த்ரீ டாலர்ஸா மாறுது அது சிங்கப்பூர்ல அதானிக்கிட்ட விற்றுட்டு அது மறுபடியும் நம்ம கிட்ட வரப்போ நைன்டி ஒன் டாலர்ஸ் ஆயிடுது லோ குவாலிட்டி கோல் பில் ஒவ்வொரு பில்லையும் இருக்குது திடீர்னு அதானி நம்ம கிட்டே கொடுக்குறப்போ ஹை குவாலிட்டி ஆகிடுது யோசிச்சு பாருங்க அதே ஷிப்பு ஆக்சுவலாக அங்கேயே நீங்கள் தான் வருது ஆனால் பேப்பர் கணக்குப்படி நாலஞ்சு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி காமிக்கிறப்போ விலையை வந்து ஒரிஜினலாக இருபத்தெட்டு டாலர் இருக்கக்கூடிய கறியை வந்து நைன்ட்டி ஒன் டாலர்ஸ்க்கு வந்து டேன் கெட் கோக்கு விற்றுருக்காங்க விற்றுருக்காங்க நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து விற்றுருக்காங்க இதை விற்றதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கியிருக்கோம் ஓகேவா அண்ட் நம்ம வாங்கின குவாலிட்டி ஆஃப் கோல் என்ன லோ குவாலிட்டியிலேருந்து திடீர்னு ஹை குவாலிட்டிக்கு போயிருக்குது இவ்வளவு பெரிய ஸ்கேம் யோசிச்சு பாருங்களேன் மூணு மடங்கு அதிகமாக கொடுத்த குவாலிட்டியாவது கரெக்டான குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது லோ குவாலிட்டிக்குவாள் ஹை குவாலிட்டியின்னு ஏமாற்றி வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசிசிஆர்பி வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க இது எப்படி நம்மளை பாதிக்கும் நான் நான் என்ன பண்ண போகிறேன் நான் பில் கட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழ் டேன் வந்து லாஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்பெனி இந்த லாஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கரப்ஷன் இருக்கிற நம்ம கம்மியாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மூணு மடங்கு அதிகமாக கொடுத்து அது எல்லாமே எங்கே வந்து விட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏன் பில் இல்லை கவர்மெண்ட் வந்து அதுக்கு லாஸஸ்க்கு பே பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட வரி வரிப்பணும் இல்லை நம்மளோட டைரெக்ட் எலெக்ட்ரிசிட்டி பில்லாவோ இது போயிட்டுருக்குங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்ஐ டேரக்ட்ரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோடது பிடிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கோர்ட்டை மூவ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இது எங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அதானி வந்து வித்துருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது கம்மியான குவாலிட்டி கோவில் வந்து ஹை குவாலிட்டின்னு சொல்லி இருக்கிற விலையை விட மூணு மடங்கு அதிகமாக வந்து டேன்கெட் கோக்கு விற்றுருக்காங்க இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க டிரெக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் பாம்பே ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அதானி தரப்போ அங்கே பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது உன்னோட இதுக்குள்ளேயே வராது இது உன்னோடய ரேடாருக்குள்ளே வராது இதை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும் நீயே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கிட்ட இந்த வாதாட எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களோட பர்வியூ இதுக்குள்ளே வரல அதான் நீ சொல்கிற மாதிரி நீங்கள் இதை கேட்கக்கூடாது இந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது இது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அண்ட் நீங்கள் நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல இது இப்படி தான் அப்ரோச் பண்ணியிருக்கணும் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்க மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலங்கிறதுனால இதை நீங்கள் இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்குவாஷ் பண்ணிடுறாங்க பாம்பே ஹை கோர்ட்டில் வந்து போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பத்து வருஷம் ஆச்சு இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிருக்குது வர்ற மே மாதம் மறுபடியும் இதை திறந்து வைப்பாங்க பட் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அதாவது ஓசிசிஆர்பின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்குது இது டைரக்டாக மக்களை பாதிக்கக்கூடிய ஸ்கேம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறப்போ அதானி பண்ணுற அதானி காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து மக்களோட காசு எடுக்கிறாங்க தமிழ்நாடோட டேங்கேட்கோ டேரக்டாக பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க முன்வைக்கிறாங்க ஓகேவா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இருக்காங்கள அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ எயிட் லேக் டன்ஸ் ஆஃப் கோல் வந்து நார்த்து சென்னை இருக்கிற ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து காணாமல் போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எப்படிங்க காணாமல் போகும் ஒரு கோல் வந்து நீங்கள் வாங்குறீங்க டூ பாயிண்ட் த்ரீ எயிட் லேக் டன்ஸ் லட்சம் டன் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து அதை ஒரு குற்றமாக எடுத்து முன் வச்சிருக்காங்க அப்போ டேன்கெட் கோக்குள்ளே என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது ஒரு மினிஸ்டர் வந்து முன்னாடி சொல்கிறாங்க அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் முன்னாடி சொல்கிறப்ப அது எவ்வளோ பெரிய ஒரு குறையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது போக டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஜான்லேருந்தே இந்த பிரச்சனை நாள் எவ்வளவு ஷிப்மெண்ட் வந்து நம்ம அதானிக்கிட்டேருந்து கம்மியான குவாலிட்டி கோலை வந்து அதிகமான விலையை கொடுத்து வாங்கி அதை எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே வந்து பில்லா கட்ட வச்சு பொல்யூஷனும் உருவாக்கி சுவாசிக்க முடியாமல் பவர் கிட்ட ஒவ்வொருத்தையும் தத்தளிச்சுக்கிட்டு காசு கூட விடுங்க சம்பாதிச்சிடலாம் எல்லாேருக்கும் அந்த நிலம நம்ம சொல்ல முடியாது ஆனால் காசு ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது போக நான் ஹெல்த்தாகவுமே சொல்கிறேன் லோ குவாலிட்டி கோலை போட்டு நீங்கள் வந்து எரிக்கிறதுனால ஹெல்த்தாக வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆக போகுது இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதானி மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ஓசிசிஆர்பி வந்து வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அவங்க முன்னாடி இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க கிட்ட கமெண்ட்ஸ்க்கு கேட்குறாங்க அவங்க கிட்ட கமெண்ட் கேட்குறப்போ அதானி குழுமத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு அக்கார்டிங் டு தி ஹிண்டு அதானி ஸ்போக்ஸ் பர்சன் ஹேட் டினைடு ஆல் தி அலிகேஷன்ஸ் அஸ் ஃபால்ஸ் அண்ட் பேஸ்லெஸ் இது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யப்பா இதை எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிறாங்க அண்ட் அதோட அதானியோட சிஎஃப்ஓ இருப்பார்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜுக்ஷிந்தர் ராபி சிங் அப்படிங்கிற ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு

அண்ட் இவங்களோட முக்கியமான கோலே என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டாப் ஃபார்மேஷன் ஆஃப் அதானி குரூப் அதானி குரூப் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆகிடக்கூடாதுங்கிறத இவங்களோட ஒரு முக்கியமான கோல் அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல நம்மளெல்லாம் முன்னேற விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஹிண்டன் பாக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கனைசேஷன் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அதானி வந்து மிகப்பெரிய ஸ்கேமில் ஈடுபட்டுருக்காங்கிறப்போ அப்போ அதானி கொடுத்த ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக இந்தியா அப்படிங்கிற ஒரு பேட்டரியாட்டு பின்னாடி போனாங்க அப்போ அவங்க சொன்னது நீ எவ்வளோ பின்னாடி போய் போய்ஞ்சாலும் அந்த நாட்டு மக்கள் தான் சேர்ந்து ஏமாற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க அதானி குரூப் அப்பவும் எல்லாத்தையும் டினை பண்ணாங்க இப்போமும் டினை பண்ணுறாங்க ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு கம்பெனியை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையை வந்துட்டு இருக்குது ஒரு ஸ்டேட்டோட எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கிட்டே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குது மூணு மடங்கு யோசிச்சு பண்ணணும் இருபத்தெட்டு டாலர் கரிய வந்து தொண்ணூத்தோரு டாலர் கறின்னு சொல்லி விட்டுருக்காங்க ஹை குவாலிட்டி வந்து திடீர்னு மேஜிக்கலாக பேப்பரில் வந்து அடுத்து லோ குவாலிட்டியாக மாறிடுச்சு சரி லோ குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டியாக மாறிடுச்சு இன்வாய்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இன்வாய்ஸ் இருக்குது ஹை குவாலிட்டி வந்து லோ குவாலிட்டிய லோ குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டியாக மாறி இருக்குது இது எல்லாமே வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனியோட மதிப்பீடு மார்க்கெட் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் ஆனால் இன்றைக்கி அதானியோட அதானி என்டர்பிரைசஸோட ஷேர் வந்து எயிட் பர்சன்டேஜ் ஜம்ப் ஆகிருக்குது யார் ஆட்சி அமைச்சாலும் சரி தப்பு செய்கிறவன் இந்த சுச்சுவேஷனில் எஸ்பெஷலி ஒரு ஸ்டேட்டே தப்பு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா இது எல்லாமே அலிகேஷன் தான் இதெல்லாமே வந்து இந்த ஆர்கனைசேஷன் இவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வித் ப்ராப்பர் ப்ரூஃப் அவங்க அதுக்கான வந்து ப்ரூஃப் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து வெர்ஜன் பிரிட்டிஷ் வெர்ஜன் ஐலாண்டுக்கு போனப்போ அந்த இன்வாய்ஸ் அங்கே அந்த சிங்கப்பூருக்கு அந்த இன்வாய்ஸ் திடீர்னு அது மூணு மடங்கு ஏற்றி லோ குவாலிட்டியாக ஹை குவாலிட்டியாக மாற்றின இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஓசிசிஆர்பி சொல்கிறது உண்மைங்கிற பட்சத்தில் அதானி குழுமம் தப்பு பண்ணியிருந்தால் யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்டேட்டில் எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் யாருமே கிடையாது பேசிக்காக இது ஒரு மொனோப்பலி இது மட்டும் கிடையாது பஸ் எடுத்துக்கோங்க எல்லாருமே ஸ்டேட் பஸ் யூஸ் பண்ணுறாங்க அது கூட விட்டுருங்க பட் இது மொனோப்பலி தானே இந்தியன் ரயில்வேஸை நம்ம ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போக முடியும்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியுமே நம்ம ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போக முடியும்ல அப்போ இவ்வளோ பேர் வந்து நம்ம ஒரு விஷயத்த தான் நம்ம சோர்ஸ் பண்றோம் அது வந்து ஒரு மொனோபலினா நம்ம ஏன் அவங்க கிட்டே ப்ராஃபிட் ஆக முடியாது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்றாங்க எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு அது ஒரு மொனோபலி அப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு வர்த்தகத்துல ஒரே ஒருத்தம் தான் பிஸ்னஸ் கொடுக்குறவனாவே இருக்கா மீது எல்லாமே கஸ்டமர்ஸ்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக இல்லைன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல அதானியோட கறி பிரச்சனையா அது ஒரு கேள்வி அட் த சேம் டைம் இது இல்லையனாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட்ஸ் மாறலாம் மக்கள் மாறலாம் பட் யாராவது ஒருத்தங்க இவ்வளவு பிரச்சனைக்குரிய இருக்கக்கூடிய ஒரு போர்டை வந்து சரி பண்ணி வச்சாங்கன்னா மக்கள் கொண்டாடி தள்ளுவாங்கிறது சந்தேகமே கிடையாது எண்ட் ஆஃப் த டே இது எங்கே போய் இருக்க போகுது மக்கிட்டே இவ்வளோ பில் வாங்குகிறோமா எல்லாம் சரி எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க யாராவது ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் ஐபிஎல்லோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு அடுத்து வந்து வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது எலெக்ஷன் ரிசல்ட் வரும் இதுக்கு நடுவில் இதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதை ராகுல் காந்தி வந்து ட்வீட் பண்ணுறாங்க இது பேசப்படும் சொல்கிறாங்க பட் இவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஆக்ட் பண்ணுங்க சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வச்சு வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் டெல்டில் தென் பை மதன் கோரி சேனிங் ஆஃபிக்கர் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னு நினைச்சிங்கன்னா கோரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவெல்லாம் சர்ச் பண்ணுங்க ஈ ஷுட் பி பூட் ஃபார் மை ப்ரொஃபைல் லவ் யூ வால் டேக்கர் பை ஜிஎஸ்ஜி